தமிழகத்தில் காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருவதால் கூடுதலாக மருத்துவ முகாம்கள் நடத்த வேண்டும் என பாஜக தேசிய மக்களர் அணி தலைவரும் கோவை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான வானத்தை சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இளம் பெண்களுக்கான இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திர சேவையை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் இலவசமாக சானிட்டரி நாப்கின் பெறுவதற்கான அட்டையை மகளிருக்கு வழங்கும் சேவையை வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதால் அரசு மருத்துவமனைகளுக்கு போர்க்கால அடிப்படையில் உரிய மருந்துகளை வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எல்லா இடத்துலயும் பயங்கரமா காய்ச்சல் இருக்கு. தனியார் மருத்துவமனைகள்ல இடமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு காய்ச்சல் தமிழ்நாடு முழுக்க இருக்கு, கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல. ஆனா காய்ச்சல் முகாம் நடத்துறவங்க எங்க நடத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மக்கள் கடுமையாக காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கான விழிப்புணர்வு முகாம் ஆகட்டும் அல்லது காய்ச்சல் முகாம்களை நடத்தி அரசாங்க மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில், ஒரு பக்கம் மழை இருக்கு, இன்னொரு பக்கம் உடல்நலம் சரியில்லாமல் தமிழகத்து மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசினுடைய சுகாதாரத்துறை உடனடியாக இதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்துல கேட்டுக்கிறோம். எல்லா இடத்துலயும்